ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டேரக்டர் விஜய் அவர்களை பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அவர் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவோட வாழ்க்கை வரலாற்றை தலைவி அப்படின்ற பெயரில் படம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவரை பற்றின அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு அரசியலையும் நமக்கு முக்கிய இடத்தை பிடித்தவர் நம்ம மறைந்த முன்னாள் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். அவரோட பல படங்களை ஜோடியாக நடித்து பின் அவருடைய கட்சியிலே இணைந்து கொள்கை பரப்புச் செயலாளராக பதவியேற்று எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அந்த கட்சியை வழிநடத்தி தமிழ்நாட்டில் 5 முறை நம்ம முதல்வராக பணி வகித்தவர் தான் நம்ம ஜெயலலிதா அம்மா. அவரோட வாழ்க்கை வரலாற்றை தலைவி அப்படின்ற பெயரில் நம்ம இயக்குனர் விஜய் வந்து படமாக்கிட்டு இருக்காருங்க. இந்த படத்தில் ஜெயலலிதாவாக நம்ம கதாபாத்திரத்தை இந்தி நடிகை கங்கனா ரணவத் நடிச்சிருந்தார். கடந்த வாரத்தில் அவரோட தன் படப்பிடிப்பு முடிஞ்சதாக ஒரு நெகிழ்ச்சியான பதிவை வெளியிட்டிருந்தார். அடுத்ததாக நம்ம எம்ஜிஆராக நம்ம நடிச்சிருந்த நம்ம அரவிந்த் சாமி ஒரு நெகிழ்ச்சியான பதிவை பதிவிட்டிருந்தார். அதில் தலைவி படத்தில் கடைசி நாள் படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் புரட்சி தலைவரின் அழகையும் வசீகரத்தையும் முடிந்த அளவிற்கு நெருக்கமாக என்னென்னா அந்த மேஜிக்கை கடைசி முறையாக கொண்டு வரும் ரசித் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய மேக்கப் மேனை புகழ்ந்து தள்ளியிருக்காரு நம்ம அரவிந்த் சாமி. தன்னுடைய படப்பிடிப்பு என்னோட முடிவடைகிறது அப்படின்றது குறிப்பிட்டிருந்தார். தலைவி படம் கண்டிப்பாக இந்த வருடம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறேங்க. இந்த படம் வெளிவந்தால் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றின மேல் அப்டேட்ஸ் நாங்கள் மறக்காமல் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.